நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை வந்து இந்த மவுண்ட்டை வந்து இந்த துல்லியல் மேட்டை வந்து அளந்தது. அப்போ கடந்த ஆண்டு நாங்கள் அளந்தப்போ எங்களுக்கு வந்து 80 ஏக்கரும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்ட ஒரு மேடாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் வந்து அகலாய்வு செய்வதற்கு முன்னாடி இந்த மேட்டை வந்து முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்தோம். அந்த முழுமையாக ஆய்வு செய்யும் போது தான் எங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஹரப்பாவில் இருக்க மாதிரி இண்டஸில் இருக்க மாதிரி ட்வின் மவுண்ட் சிஸ்டம்னு சொல்கிற ரெண்டு தொல்லியல் மேடுகள் கொண்ட ஒரு பகுதியாக வந்து எங்களுக்கு கிடச்சிது. உதாரணமாக நம்ம ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கிட்டால், ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கிடைத்த மண்டையோடு அதை வந்து வேதியியல் முறையில் பகுப்பாய்வு செஞ்சு கிமு 1750 புதைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சிந்து நாகரிகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி, ஏன்னா அங்கே வந்து 1500 முடிஞ்சிருக்கு, இங்கே 1750 இருக்குன்னா அப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் எங்க போனாங்க? அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கிறது வந்து தெற்கு நோக்கி வந்ததுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மைக்ரேட்டரி ஸ்டடிஸும் இடப்பெயர் ஆய்வுகளும். இடப்பெயர் ஆய்வுகளில் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் செய்யக்கூடிய இடப்பெயர் ஆய்வுகளில் வந்து ரொம்ப வலுவான சில விஷயங்களை சொல்கிறார். அதில் உள்ள கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய இடப்பெயர்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடப்பெயர்கள் எல்லாம் ஒன்றாங்க. உதாரணத்துக்கு அவர் வந்து கொர்த்தே வங்கி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கொர்த்தே வங்கி கொண்டு பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கிறார். தமிழ்னு ஒரு ஊர் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கும் நீங்கள் இப்போ கூகுளில் போய் தேடினா அந்த இடங்களுக்கு போய் நேராக போய் சேருது. அந்த இட பெயர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள், அதாவது இந்த தெற்கு நோக்கி இந்த இடம் பெயர்கள்லாம் நகர்ந்துட்டு வருது, அதே பெயர்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஃபைனலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அந்த கிளஸ்டர் ஆஃப் நேம்ஸ் கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே பெயர்களாக இருக்கு. அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய பிராஹுயி லாங்குவேஜ் வந்து திராவிட மொழின்னு இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழியாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும 2500 கிலோமீட்டர் தூரம், ஆனால் மொழிகள் வந்து ஒரே மொழிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மொழிகள் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆதாரமாக இருக்கு. சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொல் திராவிட மொழி பேசின திராவிட மக்களா இருக்கலாம்னு, அந்த நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க தெற்க நோக்கி இடம்பெயர்ந்திருக்கலாம்னு மொழிவகை மக்கள் பரவல் ஆய்வு வச்சு டிடி கோசாம்பி உள்ளிட்ட சில வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிற நிலையில, IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்களோட ஆய்வு முடிவுகள் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற ஆதாரமா இருக்கு. ஆனா சிந்து குறியீடுகள் இன்னும் படிக்கப்படாத நிலையில இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க இன்னும் பல ஆய்வு முடிவுகளும் அகழ்வாராய்ச்சிகளும் நிச்சயம் தேவை. தொடர்ந்து நிறைய அகழ்வாய்வுகளை செய்து இந்த குறியீடுகள் படிக்கப்பட்டு விட்டால் தமிழ் மொழியோட எழுத்து வடிவமும் தமிழர்களோட வரலாறும் 5000 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்லப்படலாம். தமிழி